நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்ட் மொபைல்ல எதை பத்தி நம்ம பார்க்க போறோம்னா, நீங்க உங்க ஆண்ட்ராய்ட் போன்ல வாட்ஸ்அப் அதிகமா பயன்படுத்தக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா, அந்த வாட்ஸ்அப்ல மூணு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்ட போறேன். கண்டிப்பா இது ஒரு புதுமையா இருக்க போது, இதுவரைக்கும் நீங்க உங்க வாட்ஸ்அப்ல பயன்படுத்திக்க மாட்டீங்க, தெரிஞ்சிருக்காது உங்களுக்கு. ஸோ இதை பத்தி நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வீடியோ எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பத்தி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாமா, வாங்க வீடியோக்குள்ள போறாங்க. உங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட் யாரும் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வாட்ஸ்அப்போட செட்டிங்ல ஆப் லாக் அப்படிங்கிற ஒரு பிரத்யேகமான ஒரு ஃபீச்சர் இருக்கு. இந்த ஃபீச்சரை நீங்க ஒரு தடவையாவது நீங்க பயன்படுத்திருப்பீங்க. அப்படி நீங்க பயன்படுத்தும் போது உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்டை கொடுத்து நீங்க உங்க வாட்ஸ்அப்போட அக்கௌண்ட்டை நீங்க லாக் பண்ணிருப்பீங்க. ஆனா வாட்ஸ்அப் சமீபத்தில் ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க, ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் இல்லாம நீங்க பாஸ்கோடு அதே மாதிரி ஃபேஸை வச்சு கூட உங்க வாட்ஸ்அப்பை நீங்க பாதுகாத்துக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. அது எப்படிங்கறத நான் உங்களுக்கு இந்த வீட்டில் காட்டுறேன், தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், மிஸ் பண்ணாதீங்க. முதல்ல வாட்ஸ்அப்பை ஓபன் பண்ணுங்க, அதுக்கப்புறம் டாப் ரைட்ல 3 dots இருக்கும் அதுக்குள்ள போங்க, அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் குள்ள போயிடுங்க, அதுக்கப்புறம் பிரைவசி, அப்படியே பேஜ் கொஞ்சம் ஸ்க்ரோலிங் பண்ணுங்க, கீழே ஆப் லாக் இருக்கா அதை நீங்க தட்டுங்க. தட்டின உடனே பாருங்க, அதுல படிச்சு பாருங்க, இதுக்கு முன்னாடி ஃபிங்கர் பிரிண்டை பயன்படுத்திருப்பீங்க, இப்போ ஃபேஸ் ஐடி, அதர் யூனிக் ஐடென்டிஃபயர்ஸ், இது எல்லாத்தையும் நீங்கள் பயன்படுத்த முடியும், அதாவது பாஸ்கோடை கூட நீங்கள் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டாகிள் வந்து அப்படி லைட்டாக தெரியும் பாருங்கள், அதை நீங்கள் தட்டுங்க. தட்ட உடனே பாருங்கள், நான் ஆல்ரெடி என்னுடைய ஃபோனில் ஃபேஸ் ஐடியை வந்து எனேபிள் பண்ணி வச்சுருந்தேன், அதனால் ஃபாஸ்ட்டாக என்ன ஆகிடுச்சு, இது எனேபிள் ஆகிடுச்சு, அன்லாக் வித் பயோமெட்ரிக். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட் இமிடியேட்லி லாக் பண்ணணும்னா நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம் இமிடியேட்லி, இல்லை ஆஃப்டர் 1 minute ஆஃப்டர் 1 minute, ஆஃப்டர் 30 minutes ஆஃப்டர் 30 minutes, அதுக்கப்புறம் ஷோ கண்டென்ட் இன் நோட்டிஃபிகேஷன், ஏதாவது மெசேஜோ ஏதோ வந்துச்சுன்னா ஃபோனோட லாக் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதையும் நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைனா நீங்கள் இதை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம், எப்படி அதையும் யாரும் படிக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். செமலை உங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை சேஃப் அண்ட் செக்யூராக வச்சுக்கோங்க. உங்களுடைய வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா கீழே சேட் டேப், அப்டேட்ஸ், இந்த மாதிரி 4 tabs நீங்கள் பார்த்துருக்கீங்க. அந்த டேபுக்குள்ளே நீங்கள் ஜம்ப் பண்ணணும்னா நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் அந்த டேபை நீங்கள் தட்டணும், தட்டினா தான் நீங்கள் அதுக்குள்ளே போக முடியும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ண வேண்டாம். நாங்கள் ஒரு புதிய விஷயத்தை அறிமுகப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் ஒரு புதிய செட்டிங்கை அறிமுகப்படுத்துகிறாங்க. இதை நீங்கள் பயன்படுத்தினாலே போதும், இந்த தட்டுற வேலையெல்லாம் நிப்பாட்டிட்டு ஜஸ்ட்டு ரைட்டு லெஃப்ட்டு இந்த மாதிரி ஸ்வைப் பண்ணாலே போதும், அந்தந்த டேபுக்குள்ளே நீங்கள் ஜம்ப் பண்ணிடலாம், வாங்க தெரிஞ்சுக்கலாம். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செட்டிங் என்னென்னா வாட்ஸ்அப்பில் ரொம்ப ஈஸிங்க, இதுக்கு வந்து நீங்கள் மெனக்கெடலாம் வேண்டாம். கீழே ஒரு 4 tabs கொடுத்துருக்காங்க, இப்போ நம்ம சேட் டேபில் இருக்கோம், அதுக்கப்புறம் அப்டேட்ஸு, அதுக்கப்புறம் கம்யூனிட்டிஸு, அதுக்கப்புறம் கால்ஸு, இந்த மாதிரி நீங்கள் தட்டுவீங்க அப்படி தானே. இனி நீங்கள் அப்படிலாம் பண்ண வேண்டாம், ரைட்லேருந்து இப்படி ஸ்வைப் பண்ணிங்கன்னா போதும், இந்த மாதிரி பண்ணாலே போதுமானது. மறுபடியும் மீண்டும் லெஃப்ட்டு ஸ்வைப் பண்ணிங்கன்னா போதும். செமலை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பில், இல்லைனா உங்கள் வாட்ஸ்அப்பை நீங்கள் அப்டேட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணி பாருங்கள். ஃபைனலி ஒரு 3வது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பை நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே சேட் டேபில் தான் நீங்கள் இருப்பீங்க, டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு சர்ச் கிளாஸ் இருக்கும், அதை தட்டி தான் சேட்டோட நேமையே நீங்கள் சர்ச் பண்ண வேண்டி வரும். இனி அப்படிலாம் நீங்கள் பண்ண வேண்டாம், பெர்மனண்ட்டாக நாங்கள் ஒரு சர்ச் பாரை மேலே லிஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டுருக்காங்க. அதோட இமேஜை நான் உங்களுக்கு காட்டுறேன், அதை பற்றின சின்ன டெமோ வீடியோவை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன், தெரிஞ்சுக்கோ. ஃபைனலி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங் வாட்ஸ்அப்பில், இந்த செட்டிங்கை வாட்ஸ்அப்பில் அறிமுகப்படுத்தலை, கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் எதிர்பார்க்கலாம். அது என்னென்னா, நீங்கள் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா டாப் ரைட்டில் பாருங்கள் ஒரு கேமரா ஐக்கான் இருக்கா, அது பக்கத்தில் ஒரு சர்ச் இருக்கா, இந்த சர்ச்சை நீங்கள் தட்டுறது மூலயமா வாட்ஸ்அப்பில் யாருடைய காண்டாக்டையும் நீங்கள் ஈஸியாக சர்ச் பண்ணிட முடியும். பட் இப்படி நீங்கள் பண்ணுறதுக்கு பதிலாக வாட்ஸ்அப் என்ன சொல்கிறாங்கன்னா, வாட்ஸ்அப் அப்படிங்கிற பேர் இருக்கா, அதுக்கு கீழே நாங்கள் பெர்மனெண்ட்டாக சர்ச் பார் நாங்கள் டிஸ்பிளே பண்ண போகிறோம் அப்படின்ட்டு இருக்காங்க. எஸ் காய்ஸ், நீங்கள் விரைவில் எதிர்பார்க்கலாம் அந்த புத்தம் புதிய செட்டிங், சர்ச் பார் வரப்போகுது சாட்ஸ் டேப்ல. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்தால் 4 ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் கீழே நிறைய பட்டன்ஸ் இருக்குது, பிடிச்சதை தட்டி விட்டுக்கோங்க. அதே மாதிரி கமெண்ட்ஸ் இருக்குது, நல்ல ரீதியில் பதிவு பண்ணிக்கோங்க. ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.